ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி சவர்மா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கடையில் வைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டு நம்ம வீட்டில் ஃபீல் பண்ணலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். குடமிளகால் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரியே வெள்ளரிக்காவை தோல் சீவிட்டு அதையும் நம்ம இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்து கூட கட் பண்ணி வச்ச குடமிளகாவையும் வெள்ளரிக்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இந்த மாதிரி ரொம்ப சன்ன சன்னமாக நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முட்டைகோசையும் சேர்த்துக்கலாம். முட்டைகோஸோட டேஸ்ட் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால அதை கொஞ்சம் நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அதே மாதிரியே கேரட் வந்து துருவி வச்சுருக்கோம். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம கிரில் சிக்கன் செஞ்சு வச்சதை தான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துவாங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறனால இது பார்த்திங்கன்னா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு அதை கையாலேயே பொடி பொடியாக பிச்சு லைட்டாக எண்ணெயில் போட்டு பெப்பர் போட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரையாக பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அளவு சிக்கன் கிடைக்கும். இப்போது இந்த காய்கறிகள் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இது கூடவே இப்போ நாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் லெமனை இது கூட லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த எல்லா காய்கறிகளும் நம்ம பச்சையாக தான் சேர்த்துறோம். அதனால இந்த மாதிரி லெமன் போட்டு வைக்கும்போது அதே கொஞ்சம் சாஃப்டாக ஆயிரும். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி அப்படியே வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்துன வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இது கூடயே நம்ம மயோனைஸ் சேர்த்துக்கலாம். மயோனைஸ் நம்ம வீட்லேயும் செய்யலாம். அந்த வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனையும் சேர்த்தியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த வெஜிடபிள்ஸு, இந்த சிக்கன், இந்த மயோனைஸு எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போது இது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சம் மயோனைஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இது இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. இதை நம்ம ஒரு மூடி போட்டு இதை ஒரு பக்கமாக இப்போ நம்ம வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இதுக்கு குல்ச்சா தேவை. அதே நான் ஏற்கனவே வீட்லேயே எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவை நான் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்கிறதுனால இது நமக்கு ரெடிமேடாகவே விற்கிது. இது பார்த்திங்கன்னா 10 பீஸு 60 ரூபா தான் வரும். இது ரெடிமேடாக இந்த மாதிரி விற்கிது. இதை நம்ம வாங்கி நெருப்பில் சுட்டால் மட்டும் போதும், வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி 10 பீஸ் இருக்கும். இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்யணும்னா இந்த மாதிரி வாங்கி செஞ்சுக்கலாம். இப்போது நெருப்பு பற்ற வச்சுட்டு இந்த குல்ச்சாவை லேசாக ஒரு பக்கமாக சூடு பண்ணலாம். அதே மாதிரியே ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா சூடு பண்ணால் போதும்.
இதே ஏற்கனவே பேக் பண்ணியிருக்காங்க. அதனால் இதை நம்ம லேசாக நறுக்கணும் காட்டினாலே சீக்கிரமாக வெந்துடும். இதோட கலர் கொஞ்சம் லேசாக ப்ரௌனாக மாறினதும் நம்ம டக்குன்னு இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரியே இன்னொன்னே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் குல்ச்சா ரெடி ஆயிடுச்சு. ரெடியான குல்ச்சா மேலே இப்போ நம்ம ஃபுல்லாக மயோனைஸை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மயோனைஸ்க்கு மேலே கொஞ்சமாக நம்ம ரெட் சில்லி சாஸை லைட்டாக தடவிக்கலாம். உங்ககிட்ட பீஸா சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கன் வெஜிடபிள் மிக்ஸை எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம உள்ளே வச்சு ரோல் பண்ண போகிறோம். அதனால் உள்ளே எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் தேவையோ அந்த அளவுக்கு இதை நம்ம அளவாக வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே க்ரீமியான டேஸ்டியான இன்ஸ்டன்ட் சவர்மா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லா குல்ச்சாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மயோனைஸ் அப்ளை பண்ணுறோம், அதுக்கப்புறமா கொஞ்சம் சாஸ், அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் வைக்கிறோம். இதே ப்ராசஸை யூஸ் பண்ணி நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா குல்ச்சாவையும் யூஸ் பண்ணி நம்ம எல்லா சவர்மாவும் செஞ்சிடலாம். இப்போது நம்மளோட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலே சவர்மா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நம்ம கடையில் வாங்குகிற அதே சவர்மாவோட டேஸ்ட்டு அப்படியே கொடுக்கும். கடையில் வாங்கின மாதிரியே தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் சவர்மா வாங்கும்போது அதுக்கு சைடிஷ் தருவாங்க. இந்த மாதிரி ஊற வச்ச உப்பில் ஊற வச்ச இந்த வெள்ளரிக்காய், கேரட்டு, பச்சை மிளகாவெல்லாம் போட்டு அது கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ லென்த்தாக இருக்கனால நான் அதை போடலை. தேவைப்பட்டால் உங்களுக்கு நான் அந்த வீடியோவும் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.